Hi friends, welcome to Usha's Tamil Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில செய்யற மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். கடையில செய்யற மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் காலிஃப்ளவர் எடுத்து நான் நல்லா வேக வச்சி வச்சிருக்கேன். கொஞ்சம் சுடு தண்ணியில போட்டு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கப் கடலை மாவு எடுத்துர்க்கேன். அதே 1 கப்ல 1/4 கப் சோள மாவு எடுத்துர்க்கேன். 1/4 கப் அரிசி மாவு. அப்புறம் 1 கால் ஸ்பூன் தனி மிளகாய் தூள். தேவையான அளவு உப்பு. இதிலே கொஞ்சம் சோடா சேர்த்துக்கலாம். இவ்வளவு தான் சேர்க்கணும். நிறைய சேர்க்க வேண்டாம். அப்புறம் இதிலே கொஞ்சம் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ட்ரையா இருந்துச்சுனா கொஞ்சம் தண்ணி தெளிச்சு தெளிச்சு இப்படி தண்ணி தெளிச்சு நல்லா நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். கொஞ்ச நேரம் வேகட்டும். இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். திருப்பி விட்டுக்கலாம். கூட நல்லா வெந்துடுச்சு. நம்ம எடுத்து பிளேட்ல மாத்திக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பக்கோடா ரெடி பண்ணியாச்சு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்பவே சூப்பரா கடையில எல்லாம் செய்யற மாதிரி காலிஃப்ளவர் பக்கோடா நம்ம செஞ்சாச்சு. இதே டிஷ்ஷும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதுக்கான கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனே அப்டேட் தெரிஞ்சுக்க. தேங்க்யூ.